பத்திரிகை நண்பர்களுக்கெல்லாம் என்னோட பணிவான வணக்கம். புரட்சி தலைவியாலும் புரட்சி தலைவராலும் உருவாக்கப்பட்ட அந்த கட்சியை எவ்வளவு வந்து கட்சிக்காரங்க வந்து எந்த அளவுக்கு மனசு சங்கடப்பட்டிருக்குன்றது தெரியும், எல்லாருக்கும் தெரியும். இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்கு நிகழ்வுன்றது எல்லாருக்கும் தெரியும். புரட்சி தலைவரால் உருவாக்கப்பட்ட அந்த கட்சி, அதாவது சுத்த தமிழில் பேசுனது தப்பாக நினைக்காதீங்க, தப்பு அதை தான் மன்னிச்சிருங்க. இன்றைக்கி நாங்கள் வந்து வழக்கறிஞர் பிரிவு சார்பாக, என் பேர் வந்து எம்வி சதீஷ், நான் வந்து வழக்கறிஞர் பிரிவு சார்பாக நாங்கள் வந்து டிஜிபிக்கு ஒரு கம்ப்ளைண்ட் இன்றைக்கி கொடுத்துருந்தோம். என்ன கொடுத்துருந்தோம் அப்படின்னா, தலைவர் துணைத் தலைவர் ரெண்டு பேரும் சேர்ந்து, ஒருங்கிணைப்பாளர் துணை ஒருங்கிணைப்பாளர் ரெண்டு பேரும் சேர்ந்து எடுத்த முடிவு இந்த 23ஆம் தேதி செயற்குழு புதுக்குழு கூட்டணும்னு சொல்லிட்டு, அந்த முடிவு அந்த பைலா வந்து ஒரு 5-6 நாளுக்கு முன்னாடி இன்பதுரன் சொல்லி வழக்கறிஞர் வந்து எடுத்துகிட்டு போய் கொடுக்குறார் கமிஷனுக்கு. கொடுத்துட்டு உடனடியாக வித்தின் 3 டேஸில் என்ன மாற்றம் நடந்ததுன்னு தெரியல. இது வந்து ஒரு மாதமாக இதை வந்து ப்ரீ ஒர்க் பண்ணி ஒர்க் பண்ணிட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். எடப்பாடி அண்ணனுக்கு தாழ்மையான வேண்டுகோள், நாங்கள் 2 ரூபா உறுப்பினர் தான், ஆனால் அம்மா இருந்த காலத்தில் 2 ரூபா உறுப்பினரும் அமைச்சரை ஈக்குவலாக ட்ரீட் பண்ணாங்க. ஆனால் இப்போ அது கிடையாது. ஒரு நாள் கட்சிக்காரங்க வந்து உங்களை பார்க்க முடியல அண்ணா. எடப்பாடி அண்ணா உங்களுக்கு தான் சொல்கிறேன், ஒரு நாளும் உங்களை வந்து நாங்கள் வந்து பீஸ்ஃபுல்லாக வந்து பார்க்க முடியல. நாங்கள்லாம் வந்து கதறிக்கிட்டு இருக்கிறோம்.